வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆசிய கோப்பை போட்டி ஆகஸ்ட் 27 ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 28 ரெண்டாவது நாளே இந்தியாவும் பாகிஸ்தானும் பலப்பரிச்சை வந்து நடத்துகிறாங்க. இப்போ இதில் இந்தியனில் இந்த ஒரு 11 பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா டீம் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்டான பிளேயிங் 11 பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓப்பனர்ஸ் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா மற்றும் கேஎல் ராகுல், ரெண்டு பேருமே நல்ல ஃபார்மில் தான் வந்திருக்காங்க. ராகுல் வந்து தொடர்ந்து காயத்தினால அவதிப்பட்டாலுமே கூட இப்போ வந்து தொடர்ந்து வந்து ஃபிட்டாக வந்துட்டுருக்காரு. ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் பேர் தான். அடுத்தது 3வது, 4வது, 5வது இந்த இடங்களில் விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த். இதில் கோலி இன்னும் ஃபார்முக்கு வந்துட்டாராங்கிறது தெரியல. சூரியகுமார் யாதவ் வேறு லெவல் ஃபார்மில் இருக்கார். பண்ட்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், அவரும் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்திக் பாண்டியா மற்றும் ஜடேஜா. ஒருத்தர் ஸ்பின் போடக்கூடியவர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து போடக்கூடியவர். அடுத்து வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின், இவரும் வந்து பேட்டிங் வந்து நல்லா ஆடுவார். இவரையும் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்து பவுலர்ஸ் புவனேஸ்வர் குமார், ஹர்ஷ்தீப் சிங். ஒருத்தர் வந்து இளம் வீரர், ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸு, ரெண்டு பேருமே வந்து நல்லா பால் போடுவாங்க. அடுத்து வந்து சஹால் வந்து ஸ்பின்னராக வந்து இருக்கார். இப்போ இதில் பெஸ்ட்டான ஒரு பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக டிகேவுக்கு இடம் கொடுக்க முடியாது. ஆல்ரெடி கேஎல் ராகுல், பண்ட் அப்படின்னு ரெண்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்காங்க. இதில் டிகேவும் உள்ளே கொண்டு வந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பவுலிங் ஆப்ஷன் இந்தியாவுக்கு வந்து மிஸ் ஆகும். ஸோ இந்த பெஸ்ட்டான பிளேயிங் 11 பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.